வணக்கம் சைடெக் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கும் மனநலம் சார்ந்த நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம மற்றவங்கிட்டேருந்து தான் வேலிடேஷன் எதிர்பார்க்குறோம். மற்றவங்க தன்னை மதிக்கணும், மற்றவங்க தன்னை பாராட்டணும், மற்றவங்க தன்னை புகழணும், மற்றவங்க தன்னை ரசிக்கணும், மற்றவங்க தன்னை விரும்பணும், மற்றவங்க தனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு மற்றவங்ககிட்டே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது எல்லா டைமும் முழுசாக கிடைக்குதா அப்படின்னாக்கா, கிடைக்கிறது இல்லை. நம்ம விரும்புகிறவங்கிட்டேருந்து, நம்ம ஆசைப்படுறவங்கிட்டேருந்து, நமக்கு வேண்டியவங்ககிட்டேருந்து இவைகள் முழுசாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. இவைகளுக்கான ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னாக்கா, என்ன நானே ஏற்றுக்கிறது, என்ன நானே விரும்புறது, என்ன நானே ரசிக்கிறது, என்ன நானே புரிஞ்சுக்கிறது. ஸோ இவைகளை நம்ம செய்யும்போது எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக சைடெக் தமிழில் வீடியோ வந்து அடையும் நம்புகிறேன். சரி வாங்க, முதல் நன்மை என்னென்னு பார்க்கலாம். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கும் முதல் நன்மை என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் மற்றவங்களுடைய பாராட்டை ஆறுதலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதை நிறுத்திடுங்க, கம்ப்ளீட்டாக நிறுத்திடுங்க. ஏன்னா இங்கே நீங்களே உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் முகத்தை, உங்கள் அழகை, உங்கள் கலரை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்களே பாராட்டுறீங்க. நீங்களே உங்கள் நீங்கள் சில தவறுகள் செய்யும் போதோ, சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போதோ, சில விஷயங்களை சரியானபடி நடக்காத போது உங்களுக்கு நீங்களே ஆறுதல் பண்ணும்போது, அதாவது உங்களுக்கு நீங்களே பாராட்டையும் ஆறுதலையும் கொடுக்கும்போது மற்றவங்ககிட்டேருந்து நம்ம எப்பாரு இயங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறுத்திட்டீங்க கம்ப்ளீட்டாக. இது மிக முக்கியமான ஒரு நன்மை. ரெண்டாவது நன்மை என்னென்னு பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வளையத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த வளையத்துக்குள்ளே என்னால் என்ன முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், அதை மட்டுமே செஞ்சிட்ருக்கிறது, என் திறமைக்குள்ளே எது வரும் அதை மட்டுமே செய்வாங்க. ஆனால் மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய விஷயங்களை செய்யணும்னு தோணும், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? செஞ்சால் மற்றவங்க தன்னை குறை சொல்லிவிடுவாங்க, மற்றவங்க தன்னை தப்பு சொல்லிவிடுவாங்க, மற்றவங்க தன் மேலே பழி சொல்லுவாங்க, மற்றவங்க தங்களை கிண்டல் பண்ணுவாங்கன்ற எண்ணத்தினால தனக்கு எது வருமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மற்றவங்ககிட்டேருந்து அந்த ஆறுதலையோ அல்லது மதிப்பையோ மற்றவங்களுடைய அந்த கரிசனத்தையோ நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதுனால அப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்ச நிறைய விஷயங்களை செய்ய முடியும் உங்களால். ஸோ ஏன்னா மற்றவங்ககிட்டருந்து நீங்கள் அந்த பாராட்டை எதிர்பார்க்க போகிறது கிடையாது. உங்களை நீங்களே இங்கே முழுசாக ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் செயலை செய்கிற மதிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது முக்கியமான ஒரு நன்மை. இப்போ மூணாவது நன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களை பற்றி குறை சொல்கிற மனப்பான்மை சுத்தமாக போயிடும். உங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, உங்களை நீங்கள் பாராட்ட ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான்ப்பா என் உடம்பு, இதான்ப்பா என்னுடைய வாய்ஸ், இதான்ப்பா என்னுடைய ஹைட்டு, இதான்ப்பா என்னுடைய ஃபேஸ், இதான்ப்பா என்னுடைய படிப்பு, இதான் என்னுடைய சம்பாத்தியம், இதான் என்னுடைய தொழில், இதை நான் ஏற்றுக்கிறேன், இதான் என்னுடைய குடும்பம், இதான் என்னுடைய உறவினர்கள், இதான் என்னுடைய நண்பர்கள், இதான் என்னுடைய பிள்ளைகள், இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இப்படி நான் ஏற்றுக்கும்போது, ஐயோ அவனை மாதிரி நான் இருக்க முடியலையே, அதை மாதிரி ஆக முடியலையே, இதை மாதிரி பண்ண முடியலையே, இப்படி இருக்க முடியலையே, அப்படி இருக்க முடியலையேன்னு, இந்த மாதிரி நீ செய்ய மாட்டேன்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்க மாட்டீங்க. ஸோ குறை சொல்லாமல் இருக்கிறது மூலமாக நம்மளுடைய மனநலமானது மேம்பட ஆரம்பிக்கும். இது மூணாவது நன்மை. இப்போ நம்ம நாலாவது நன்மைகள் பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதோ சில முயற்சிகள் பண்ணுறீங்க, சில ஃபெயிலியர் ஆகிடுறீங்க, இதுக்கு முடி இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. என்ன ஃபெயிலியர் ஆகிட்டால் மற்றவங்க தன்னை ஃபெயிலியராக பார்ப்பாங்க, மற்றவங்க தன்னை கிண்டல் பண்ணுவாங்க, மற்றவங்க நம்ம பார்த்து சிரிப்பாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கும். இங்கே தோத்தா இப்போ உங்களை நீங்கள் ஏற்றுக்கும் போது நீங்களே ஒரு தோல்வி அடைஞ்சால் கூட அது வந்து நீங்கள் பாடமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஒரு லெசன் தான். ஃபெயிலியர்ன்றது லைஃப்பில் ரொம்ப தேவையான ஒன்று தான். இதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது. தோல்வின்றது வந்து ஒரு முடிவு கிடையாது, அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, இது வந்து ஒரு லெசன் தான். ஸோ இது வந்து முடிவு இல்லை, இது வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களை நீங்களே ஏற்றுக்கும்போது. அடுத்தது தனிமை இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஏற்றுக்காத போது ஒரு நபருக்காக நீங்கள் ஏங்கிட்டிருக்கும்போது, பாராட்டுக்காக ஏங்கிட்டிருக்கும்போது தனிமை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஐயோ என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களே, என்கிட்ட யாரும் பழக மாட்டாங்களே, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு தோணும். இப்போ உங்களை நீங்களே ஏற்றுக்கும் போது என்ன தரமாகும், அந்த தனிமையே ரொம்ப சந்தோஷமாயிடும், ஒரு ஆனந்தமாக மாறிடும், அது கஷ்டத்தை கொடுக்காது. உங்களை நீங்கள் ஏற்றுக்காத போது இருக்கிற தனிமைக்கும் உங்களை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற தனிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் என்ன நடக்கும், நீங்கள் தனிமையாக இருந்தால் கூட எந்த நபரும் உங்ககிட்ட பேசாத பழகாத இருந்தால் கூட அந்த தனிமையை ரொம்ப சுகமாகவும் ஆனந்தமாகவும் ரொம்ப இன்பமாகவும் இருக்க ஆரம்பிச்சிடும். இது மிக முக்கியமான நன்மை. அடுத்த நன்மை என்னென்னு பார்க்கலாம். மற்றவரோடு உங்கள் மதிப்பை ஒப்பிட்டு பார்க்கும் தன்மை குறைஞ்சிரும். அடுத்தனோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஐயோ அவன் பெஸ்ட்டாக இருக்கான்,
அவனை மாதிரி நான் பெஸ்ட்டாக ஆக முடியல, ஐயோ அவன் அழகாக இருக்கான் அவனை மாதிரி ஆக முடியல, அவன் பணக்காரனாக இருக்கான் அவனை மாதிரி ஆக முடியல, அவன் அதெல்லாம் செஞ்சுருக்கான் என்னால் அதெல்லாம் செய்ய முடியல, இவன் இதெல்லாம் வாங்கிட்டான் அதனால் என்னால் வாங்க முடியல, இவங்க வசதி ஆகிட்டாங்க அவங்கள மாதிரி ஆக முடியல. இப்போ இவங்க தன்னோட மற்ற நபர்களை கம்பேர் பண்ணி பார்த்து 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 மன கஷ்டம் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தன்னைத்தானே ஏற்றுக்கும் போது இதுதான் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய கெப்பாசிட்டியில் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஏற்றுக்கும் போது என்னென்னா இன்னொரு நபரோடு கம்பேர் பண்ண மாட்டேன். இங்கே நான் கம்பேர் பண்ண வேண்டிய நபர் யாருனாக்கா என்னோட என்ன தான் கம்பேர் பண்ணுவேன், முந்தி விட இப்போ நான் பெட்டராக இருக்கேன், முந்தி விட நான் பெஸ்ட்டாக இருக்கேன், முந்தி விட நான் சிறப்பாக இருக்கேன், ஒரு நான் தோல்வி அடைச்சிட்டேன், தோல்வி அடைச்சிட்டு நான் ஒரு பாடத்தை கற்றுக்குறேன். ஸோ இங்கே என்ன நான் ஏற்றுக்கும் போது என்ன நடக்குதுனாக்கா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒப்பிட்டு பார்க்குற தன்மை வந்து எனக்கு குறைஞ்சிப்படும், இதனால் என்னோடய மனநலம் மேம்படும். அடுத்த நன்மை என்ன, அடுத்த நன்மை என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய நட்பு மற்றும் உறவுகளை பற்றிய புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு உங்கள்கிட்ட எப்படி பழகிறாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள்கிட்ட எப்படி பழகிறாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எப்படி பழகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இருக்கிறதுக்கும் என்னென்னே ஏற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்னொருத்தரை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இன்னொருத்தருடைய அன்புக்காக நான் ஏங்கிட்டிருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவங்க என்னை கூப்பிடும்போது தான் நான் போக முடியும், அவங்க பேசும்போது தான் பேச முடியும், அவர் பேசும்போது தான் பேச முடியும். ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். இங்கே என்னென்னே ஏற்றுக்கும் போது இந்த நட்பு வட்டாரம் எதுக்காக பழகிறாங்க, இந்த உறவினர்கள் யார், இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன, இவைகளை நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் ஒரு புரிதல் தன்மை எனக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ என்ன நான் ஏற்றுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மற்றவங்க குறை சொன்னால் கூட மற்றவங்க தப்பு சொன்னால் கூட அது அவங்களுடைய அபிப்பிராயம், அது அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்க அந்த மாதிரி தோணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியும், என்ன நான் புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு தன்மை ஒரு புரிதல் தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும். என்னுடைய குணம் மனம் இவற்றை பற்றி நான் புரிந்து வச்சுருக்கிறது தான் உண்மை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய அபிப்பிராயம் அது அவங்களுடைய அபிப்பிராயம் மட்டும்தான் அப்படின்ற புரிதல் ஏற்படும், புரிதல் தன்மை ஏற்படும். அடுத்த நன்மை என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் நோ சொல்ல கற்றுக்கொள்வீங்க, நோ சொல்ல கற்றுப்பீங்க. அது நோ சொல்ல கற்றுக்கிறதுனா இப்போ யார் மனசும் நோவக்கூடாது, யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுறது, யார் எது சொன்னாலும் எந்த வேலை விட்டாலும் செய்கிறது, யார் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணிடுறது, யார் மனசும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லார் மனசும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சிட்ருக்கிறது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி செஞ்சிட்ருக்கிறது. அந்த தன்மை மாறி சில சமயங்களில் உங்களை நீங்கள் வந்து நோ சொல்ல கற்றுப்பீங்க. இப்படி நோ சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய மனநிலை மேம்படும். ஏன்னா உங்களுக்கும் உணர்வு இருக்குது, உங்களுக்கும் மதிப்பு இருக்குது, உங்களுக்கும் மரியாதை இருக்குது, உங்களுக்கும் சில தன்மைகள் இருக்குது, எல்லா டைமையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. இங்கே உங்களுடைய மனநலம் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதையை பார்த்து உங்களுக்கு அது தேவை உங்களுக்கு அது சரினா நீங்கள் எஸ் சொல்லலாம், உங்களுக்கு அது தேவையில்லை அது உங்களுக்கு பொருந்தாதான் இருக்குது உங்களுக்கு அது சரியில்லாததாக தோணுது அப்படின்னாக்கா நீங்கள் நோ சொல்லிடலாம். அந்த நோ சொல்லக்கூடிய தன்மை ஏற்படும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதுனால. ஸோ நோ சொல்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான தேவை, எல்லா டைமும் நம்ம எஸ் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களை நீங்களே ஏற்றுக்கிறதின் மூலமாக என்னென்ன விதமான மனநலம் சார்ந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஒரு 8 விதமான தன்மைகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவைகள் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த விஷயம் உங்களுக்கு பொருந்ததுன்றது தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியான நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதன் மூலமாக அவங்க ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. சைக்காலஜி பற்றி, மனம் பற்றி, மனநலம் பற்றி, மன ஆரோக்கியம் பற்றி, மன நோய்கள் பற்றி, மனநல சிகிச்சைகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ கீழே இருக்கிற ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உளவியல் சார்ந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னாக்கா அமேசான் லிங்க்கான நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி.